நெக்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னா டூ பாஸ்ட் ஆக்சன்ஸ் வி மஸ்ட் நோ விச் ஆக்சன் வாஸ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆக்சன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எது ஃபர்ஸ்ட் நடக்குதுல ஒரு ஆக்சன் அதுதான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இன்னி டிஃபைன்னா டு டினோட் தி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்சன் வி யூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ற ஆக்சனை தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன் பிஃபோர் கணேஷ் ரீச்ட் தி ஸ்டேஷன் கணேஷ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி தி ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் ட்ரெயின் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போனதுதான் நடந்தது ரெண்டாவது ஆக்சன் தான் கணேஷ் வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்ப கணேஷ் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்சனுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் என்னோட ஒர்க் முடிச்சிட்டேன் பிஃபோர் ஹி கேம் அவன் வரதுக்கு முன்னாடி நான் என்னோட ஒர்க்கை முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்சனை தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் அதோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேட் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் இஎன் ஹேட் ரிட்டன் ஹேட் மெயின் வெர்ப் கூட நான் இஎன் செய்திருக்கேன் இதே பாஸ்ட் மாடல் கூட எப்படி எழுதணும்னா பாஸ்ட் மாடல் பிளஸ் ஹாவ் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் இஎன் குட் ஹாவ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இங்க பாருங்க சிங்குலர் ப்ளூரல் நவுன் இங்க எல்லாத்துக்குமே ஹேட் கான் மட்டும் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷன் இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அதனால சிங்குலர் ப்ளூரல் நவுன் எல்லாத்துக்குமே இங்க ஹேட் கான் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா First completed action that is called past perfect tense. That's all.